ஹாப்பி நியூ இயர் டு ஆல். மினமாஸ்டர் சேனலை பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டைம் நான் எடுத்திருக்க கொஷின் வந்து இந்தோ ஏஷியன் கொஷின் தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், இதில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், கார்லிக் ஃப்ளேவரோட நல்லா இருக்கிறதுனால இது சவுத் இண்டியனுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸு, நீங்கள் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஃபேமஸு. அதுவும் இல்லாமல் இது நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாரி இருக்காது, காரம் இல்லாமல். இது நல்லா கார்லிக் ஃப்ளேவரோட சோயா சாஸ் சேர்ந்து நல்லாவே சாப்பிட பிடிக்கும். அதேமாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் தர ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா, எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரைட் ரைஸ்க்குன்னா ஒன்லி பாஸ்மதி ரைஸ் தான், அதுதான் எப்பயுமே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், செடிக்கு ஊற்றிக்கலாம். நான் இப்போ வடித்து வச்சுருக்கேன், இது அப்புறமா நான் எடுத்து செடிக்கெலாம் ஊற்றிக்குவேன். ஏன்னா இது நல்லா செடியை வளர வைக்கும். அடுத்து வடித்து வச்சுக்குவோம், அதிலே கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சமாக பட்டர் போட்டு அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். கழுவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். அதுமாரி ஃப்ரைட் ரைஸும் உதிரியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி தலைப்பிலன் கொதிக்க வச்சு முக்கால் பதத்துக்கு தான் வேக வச்சு எடுக்கணும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அதிலே கொஞ்சோண்டு பட்டை போட்டு தான் நம்ம இப்போ வறுத்துருக்கோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போயே கொஞ்சம் லெமனும் உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸில் நல்லா உப்புளிப்பு உப்பு ஏறி போய் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ எடுத்து நம்ம வடித்து வச்சிடலாம். அதேமாரி சாஃப்டாகவும் இருக்கும். இது வடித்த உடனே ஒரு தட்டில் கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். ஆல்ரெடியே நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க லெமனும் போட்டுக்கும், லைட்டாக பட்டர் போட்டு வறுத்ததுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குரிய காய்கறியெலாம் ரெடி பண்ணுவோம். எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வளர்ந்துருந்தது, அதனால் நான் அதையே எடுத்து யூஸ் பண்ணேன். தொட்டிலே தான் வச்சு நல்லா வளர்ந்துருந்தது ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள். அதை எடுத்துக்கிறேன் இப்போ நான். எங்கள் வீட்டு விண்டோ கார்டனில் நான் வச்சுருந்தேன். முளைச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையை வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து வெங்காயத்தாள், கேப்சிகம்மு, கானு, ஃப்ரோசன் கான் தான் இது, கோஸு, பச்சைப்பட்டாணி ஃப்ரோசன் தான் எடுத்துருக்கிறேன். அதுமாரி கேரட் துருவி வச்சுருக்கேன், பீன்ஸு, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் இங்கே எண்ணெய் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காய வச்சு பூண்டு போட்டுக்குவோம். ஆல்ரெடியே ஷெஸ்வான் சாஸில் உங்களுக்கு பூண்டு இருக்கும் ஃப்ளேவரு, கொஞ்சம் எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக தட்டி போட்டுக்கேன். இன்னொன்று வந்து இந்த காய்களோட கலர்லாம் மாறாமல் இருக்கேன், கொஞ்சமாக சுகர் போட்டுக்குவோம். அப்போ அந்த பச்சை கலர் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டுக்கோன்னா, பீன்ஸு வேக டைம் எடுக்கும், அதனால் பீன்ஸை கொட்டிக்குவோம். நல்லா எண்ணெயில் வதக்குங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். அடுத்து வந்து கேரட் போட்டுக்கேன். கேரட்டும் கொஞ்சம் எல்லா காயுமே ஒன்று போல் கட் பண்ணணும், அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு வரும். அடுத்து ஃப்ரோசன் பீஸ் தான் போட்டிருக்கேன், ஃப்ரோசன் பட்டாணி, பச்சை பட்டாணி, கான். உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். கான் போட்டிருக்கேன், எல்லாம் க்ரன்ச்சியாக ஆகிற வரையும் நல்லா வதக்கும். இதிலேயே கோஸும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் அதை இப்பயே போட்டுருவோம். கடைசியாக தான் போடணும். இது வந்து அடிப்பகுதி வெங்காயத்தோடு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணல நான், அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து கேப்சிகம் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குவோம். எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் காரமும் போடணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும், அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாகவும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாதம் போடும்போது ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதத்தில் ஏற்கனவே உப்பும் லெமனும் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, ரெண்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஷெஸ்வான் சாஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக அது ஒரு வீடியோவை பண்ணேன். இந்தோ சைனீஸ் ரெசிபின்னு சொல்லுவாங்க, நல்லா காரமாக இருக்கும், நமக்கெல்லாம் பிடிக்கும். ஆக்சுவலாக இந்தியனுக்கு வந்து காரம் பிடிக்கிறவங்க இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக வருது, இல்லை காயெல்லாம் வெந்துடும்.
இதில் ரைஸை பற்றி கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றணும். இருக்கிறவங்க ஊற்றிக்கவங்க, இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒயிட் வினிகர் ஊற்றிக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும். எத்தனா நல்லாயிருக்கும். வைன் சாஸ்ன்னு ஒன்று இருக்குது, சோயா சாஸ் அதை தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வைன் சோயா சாஸ் அது ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறேன். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான் அது. வைன் சோயா சாஸ் ஊற்றியாச்சு. இந்த காயில் இந்த புளிப்புலாம் நல்லா எடுத்து கொடுக்கும். காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பும் உப்பும் காரமும் உப்பாயிரும் போது அதுக்காக நம்ம ஷெஸ்வான். இது கடையிலையும் ஷெஸ்வான் சாஸ் தனியாக கிடைக்குது, அதை வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆற வச்ச ரைஸை இதை பொட்டிக்குவோம். இதிலே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் உப்பு இருக்கும். ஏன்னா லெமன் போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லெமன் வச்சேன். பாருங்கள் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ளே வரும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வெந்திருக்கும். எல்லா ரைஸையும் கொட்டி கிண்ட வேண்டியதான். ரைஸ்க்குரிய சோயா சாஸும் கொஞ்சம் ஊற்றணும். அது கொஞ்சம் ஊற்றுற விருப்பப்பட்ட ஊற்றுக்கணும். அதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தால் போட்டுக்க வேண்டியதான். நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு. இதில் வந்து காஞ்ச மிளகாய் தாளித்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடலை கூட வறுத்து மேலே கார்னிஷ் பண்ணலாம். நான் முந்திரி பருப்பு வறுத்து கார்னிஷ் பண்ண போகிறேன். எப்பயுமே உடன் கரண்டியே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் ஸ்டீல் கரண்டிலாம் போட்டிங்கன்னா உன்னோட ஒட்டி கொலக்கொலன்னு ஆகிடும். இந்த சாதம் சூடு ஏற வரையும் சிம்மில் வச்சு லைட்டாக கிண்டனா போதும். சாதம் சூடாகிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ஷெஸ்வான் சாஸ் எப்படி செய்யணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி காஞ்ச மிளகாய் தாளித்து முந்திரியை வறுத்து எடுத்து இதில் கொட்டிக்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பரான எம்மியான ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிருக்கு பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. வணக்கம்.